வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லுவோம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இந்த கண்ட மீனிக்கு சாப்பிடாம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல நேச்சுரலா வெஜிடபிள்ஸ், நல்ல பழங்கள், நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனை நீங்க வெட்டி தூக்கி போட்டீங்கன்னா அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளால ஈடுகட்டவே முடியாது. நீங்க வந்து பால் கொடுக்கறதே நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொலாக்டிங்கிற ஒரு விஷயமே வந்து நிறைய நாளைக்கு இருக்காது. ஏன்னா தாய்ப்பால்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த குழந்தைக்கு. அம்மாவுடைய இம்யூனிட்டி பவர் அத்தனையும் அந்த குழந்தைக்கு போகுது. நம்ம சேர்த்து வச்சிருக்கிற குழுப்பெல்லாம் கூட அதை வந்து குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இன்னவே. இப்போ ஆண் குழந்தைங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நிறைய பேர் பாடி ஷேமிங்கிறது ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயங்கள் தான். அதெல்லாம் தாண்டி வரத்துக்கு நம்ம உறுதியா நம்ம குழந்தைங்களை சொல்லி வளர்க்கணும். நம்மளும் அதுக்கு எக்ஸாம்பிளா ரோல் மாடலா இருக்கணும். குழந்தைகள்கிட்ட ரெகுலரா பேசணும். நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா கூட அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும். சரி, நம்ம அம்மா அப்பா நம்மள அப்ரூவ் பண்றாங்க, நம்ம நம்மக்குள்ளார சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தானாவே வந்துடும்.